வெல்கம் டு அரசுவை இது புதுசுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான களி ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு, இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன், ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன், ரெண்டு ஏலக்காய் தட்டினது சேர்த்துக்கிறேன். நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு கை விடாமல் கிண்டிக்கிட்டே சேர்க்கணும், இல்லைனா கட்டி விழுந்துடும். ஒரு கையால் ராகி மாவை ஊற்றிட்டு ஒரு கையில் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கொஞ்ச நேரம் இது வேகிற வரைக்கும் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகிறது நல்லா தெரியும் நமக்கே. இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். வேணும்னா நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கிண்டும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள், அது அப்படியே கொஞ்சம் ஒட்டாமல் திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ராகி களி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஆரோக்கியமான பாரம்பரியமான களி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாரத்தில் ஒரு நாள் டிஃபனுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கையோ நம்ம சின்னதுலேருந்தே இந்த மாதிரி பழக்கணுன்னா அவங்களும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பழகிப்பாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இது பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனில்